சினிமாக்ஸ் பிரைவேட் லிமிடெட் குஷ்பு, பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும், ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும், சுந்தர் சியின் அரண்மனை 3 வரும் அக்டோபர் 14 முதல் உலகமெங்கும். குமாரன் சார், அதுக்கப்புறம் ஷேஷு, கோதண்டம் எல்லாரோடையுமே நடிச்சிருக்க முல்லை. உங்களுக்கு லைஃப்ல இந்த கேரக்டர் வந்து என்னால மறக்கவே முடியாதுன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது என்ன கேரக்டர்? இப்போ நிறைய படத்துல பாத்தீங்கன்னா பசி சத்தி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள டேமேஜ் பண்ணியே தான் கட்டுவாங்க. ஆனா மகளிர் மட்டும் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, அவங்க அவங்க சுடிதார் போட்டுட்டு ஜிங்கி ஜிங்கி ஜிங்கின்னு அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியல. ஸோ நிறைய ஸ்பாட்ல வந்து இப்போ ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது ஒன்று இருக்கும், ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரூவைசேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆனது இருக்கா இந்த கேரக்டர்ல? ராஜாராணியில, ஆமா ராஜாராணியில வந்து பாத்தீங்கன்னா டைலாக் வந்து பிளைனா போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும் போது இந்த பிதுங்கின வாயின்னு சொல்லிட்டு அப்படி பண்றோம் இல்லையா, அது வந்து ஸ்பாட்ல போட்டதுதான் சந்தானம் சார். பிதுங்கின வாயின்றது வந்து சந்தானம் சார் வந்து ஸ்பாட்ல போட்டது. அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கு வேற படங்கள்ல? ஆனா அந்த பிதுங்கின வாய் தான் நின்னுச்சு, அது ஸ்பாட்ல போட்டாரு சந்தானம் சார். அந்த பிதுங்கின வாய் தான் நின்னுச்சு. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது படங்கள்ல வந்து இப்போ வடிவேல் சார் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து ஸ்பாட்ல பண்ண மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்பாட்ல பண்ண மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த ஓங்கி அடிச்சா 9.5 டன் வெயிட்டடா அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தலையாட்டி ஓங்கி அடிச்சனா 9.5 டன் வெயிட் பாக்குறியாடா பாக்குறியாடா அப்படின்னு, அதெல்லாம் வந்து ஸ்பாட்ல பண்ணது தான். ஏன்னா அதுவும் அரிசார் படம் தான், இதுவும் அரிசார் படம் தான். இது சொல்லும் போது அரிசார் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாரு? அதுதான், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுன்னு நான் சொல்லிட்டேன், அவரால் யோசிச்சாரு, அதுதான் சொல்ல வந்தேன், இப்போ அதை மறந்துட்டேன். அதுதான் சொல்ல, ஓங்கி அடிச்சுனா 1.5 டன் வெயிட் பாக்குறியாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னாரு, அது வந்து சூர்யா டைலாக் அக்கா, நீங்க அதை சொல்லக்கூடாது, ஓங்கி அடிச்சனா 9.5 டன் வெயிட்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னது வந்து ஸ்பாட்ல சொன்னது ஹரி சார் சொல்லிட்டு. பம்பர கண்ணாலே அந்த காமெடியும் வந்து இப்போ தமிழ் சினிமால ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுவும் ஒண்ணா இருக்கும். அவரே பாஸ்கர் சும்மா பார்த்துட்டு போறாரு, என்னது பார்த்துட்டு போறாரு. அந்த காமெடி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வாயெல்லாம் வந்து இப்படி அவரு பாஸ்கர் சும்மா பார்த்துட்டு போறாரு, அது வந்து வாயை வந்து இப்படி பண்ண சொன்னது வந்து நம்ம வடிவேல் சார் தான், சார் தான் அது சார் தான் வந்து இது பண்ணது. அரகர மகாதேவிக்கு, அரகர மகாதேவிக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. யாரு டைரக்டர் என்ன எது எதுவுமே தெரியாது. நம்ம ஒயமார் ஷூட்ல தான் கூப்பிட்டாங்க, அந்த ரோட்ல அந்த போலீஸ் கேரக்டர் அது கூப்பிட்டாங்க. என்ன படம்னு தெரியல, ஆனா டைலாக்ஸ் சொன்னாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டா அப்படி இப்படி இருந்திருக்கும், இருந்தாலும் அந்த வண்டி ஓட்டிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை போட்டுட்டு போய் நடிச்சோம். இரியா தலியா நீ சொல்லுமா நீ சொல்லுமா, அது என்ன சொன்னாங்கன்றது, அது என்ன கான்செப்ட், என்ன மாதிரி படம்ன்றதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் பர்ஃபெக்டா பண்ணனா, அது மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா படம் ரிலீஸ் உங்களுக்கு லைஃப்ல இந்த கேரக்டர் வந்து என்னால மறக்கவே முடியாதுன்னு இந்த கேரக்டர் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன கேரக்டர் வந்து நக்குல் சாருக்கு பேரா ஒரு படம் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அந்த படம் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ராஜாராணி, ராஜாராணி படத்துல வந்து அந்த பிதுங்கின வாய் கேரக்டர், அது என்னால மறக்க முடியாது. இது ரெண்டும் என்னால மறக்க முடியாது. ஸோ இது இது வரைக்கும் காமெடி கேரக்டர் பண்ணும்போது நக்குல் சாரோட பேர் அப்படிங்கும் போது அந்த அனுபவம் புதுசாக இருந்திருக்குல்ல, ஏன்னா அந்த கேரக்டருமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆமாம் ஆமாம், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நல்ல படம் அது, நல்ல நக்குல் சார் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு, அப்போ நம்ம நம்ம கூட நடிக்கிறாரு அப்படின்னும்போது அந்த இதெல்லாம் ஒரு பார்க்கல, இவங்க ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் இல்லை, அவரும் என்கரேஜ் பண்ணி இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா நல்லா சாஞ்சுக்குப்பா, இப்படி தோளில் சாயிற மாதிரிலாம் அதில் சீன் இருக்கு, இப்படி சாஞ்சிட்டு இப்படி பேசணும், இங்க என்ன உங்களுக்கு நைட்டு தூக்கமே வரலையா அப்படின்லாம் கேட்குற மாதிரிலாம் இருக்கு, இங்க எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி அது நல்லா இருக்கும். அந்த அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அது கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணாதனால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஸோ சொல்லும் போதே வந்து நீங்க நக்குல் சாரோட பேரா பண்றீங்க அப்படின்னு தான் சொன்னாங்களா? ஆமா, டைரக்டர் விஜயகுமார் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவரு எனக்கு நல்லா என்ன மச்சி ஏது மச்சின்னு பேசுற அளவுக்கு நல்ல ஃப்ரெண்டு.
அவர் சொன்னாரு உனக்கு இந்த படம் தான் உனக்கு வந்து எங்கேயோ போகுது, உன்னை செம்ம கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. நான் உடனே அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிட்டேன் என்ன சொல்லுவோம், ஆமாம் இதேதான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு படம் வரும்போதெல்லாம் நீ எங்கேயோ போகிற எங்கேயோ போகிற எங்கேயோ போல இங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை மச்சி இந்த படம் உண்மையாலுமே உனக்கு நல்ல கெரியரில் வந்து நல்ல உன் பேர் சொல்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே என்ன சொல்லுங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து brahma.com வந்து நக்குல் சாரோட தலையெழுத்தே மாற்றுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து சித்தார்த் தான் உன்னோட பேரு, மியூசிக் டைரக்டர் சித்தார்த் இருக்கார் இல்லையா அவர் தான் உன்னோட பேரு. ஆனால் வந்து பிரம்மா வந்து தலையெழுத்தை மாற்றினதுனால நக்குல் சார் வந்து உனக்கு பேராக மாறிடுவார், நல்லாயிருக்கும், ஃபன்னியாக போகும் இந்த இந்த படத்தில் வந்து நீ வந்து மொட்டை அடித்த கேரக்டர் மாதிரி விக் வச்சுட்டே நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதில் என்னோட மாமியாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க, கௌசல்யா மேடம். என்னோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனா மேடம். எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப ஷாக் என்னது, மாமியார் வந்து இவங்க அம்மா வந்து சோனாவா அப்படின்னும் போது சரி ஓகே மச்சி நீ ஏதோ பண்ணுறன்னு வச்சு ஆனால் பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நடித்தேன். நல்லா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் சார், ஒரு செல்லமான பொண்ணு, நான் செல்லமான அப்பா வந்து செல்லமான பொண்ணு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ படங்கள் நடிச்சிட்டோம், நடிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்பையும் சரி, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான தருணங்கள் இருக்கா, பேட் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, ஒரு ஆஃபீஸ்க்கு இப்போ போகும்போது, இப்பயும் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கேன் நான், போகும்போது என்னென்னா ஒரு சின்ன சங்கடம் இருக்கும், நம்ம இவ்வளோ படங்கள் பண்ணியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானே என்னை தேத்திப்பேன், நம்ம ஒன்றும் யாரையும் நம்ம திருடவோ கொள்ளடிக்கவோ போல, நம்ம வேலை கேட்டு நம்ம போகிறோம், இதுலன்னா நீ ஏன் வைக்கப்படுற, எனக்கு நானே எனர்ஜி ஏற்றிப்பேன். அப்புறம் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போகிறதுனால என்ன, நம்ம ஒன்றும் இல்லை, கேட்க போகிறோம், இருந்தால் கொடுக்குறாங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு நானே சொல்லிட்டு வந்துடுவேன். இவ்வளோ படங்கள் பண்ணி இவ்வளோ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி என்னை தெரியும், இவ்வளோ படங்கள் பண்ணி இவ்வளோ இது பண்ணி ஏன் நமக்கு சான்ஸ் கிடைக்கல, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறோன்ற மட்டும் தெரியுது நடிப்பில், அது வந்து என்ன தப்பு அப்படின்றத நான் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த தப்பை நான் கரெக்ட் பண்ணிட்டேன், நான் அந்த டேரக்டர் தப்பு சொல்ல மாட்டேன், மேனேஜரை தப்பு சொல்ல மாட்டேன், கோ டைரக்டர் தப்பு சொல்ல மாட்டேன், அஸ்டர் தட் ஏடி யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன், என் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அது நம்ம என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்குள்ளே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தது 6 மாதம் நான் வாய்ப்பு தேடுறேன், 6 மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த 6 மாதமும் வந்து நம்ம நடிப்பில் வந்து டச் இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம உடம்பாகட்டும் எல்லாமே வந்து நம்ம அதுக்காக தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்களேன். அதை பற்றி, அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 இயர்ஸ் ஆகுது, 40 இயர்ஸ் ஆகிடுச்சு, நான் சினிமாவில் நடிக்க வரும்போது 20 இயர்ஸில் வந்தேன், இப்போ வந்து எனக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆனாலும் நாம் வந்து அந்த 30s இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து குண்டாக தான் இருந்தேன், குண்டாக இருந்தேன், கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தேன், அப்படிலாம் இருக்கும்போது நான் அதனால் கிடைக்கலையோ நமக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், நம்ம குண்டாக இருக்கிறதுனால கலர் கம்மியாக இருக்கிறதுனால இதனால நமக்கு சான்ஸ் கிடைக்கலையோ. ஆனால் அப்படிலாம் எந்த டேரக்டருமே இது வரைக்கும் என்னை சொன்னதே கிடையாது, நீங்களாகவே இருங்க. இப்போ கூட ஜுவாலின்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் வந்து சூப்பரான கேரக்டர், ஒரு மருமக கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன், அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்மையான ஆளுங்க, உண்மையாலுமே வந்து அக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான்க்கா இதே மாதிரி உங்களை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியே எனக்கு வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக என்கரேஜ் பண்ணி என்னை வேற மாதிரி காமிச்சிருக்காரு அந்த படத்தில். படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா. சினிமாவில் உங்களுடைய ரோல் மாடல் யாருங்கக்கா, அது மாதிரி சினிமாவில் இவங்க பண்ண கேரக்டரை இந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்ன கேரக்டர்? சினிமாவில் ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திமதி அம்மா நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அந்த இழுவையாக பேசுவாங்க, அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம். ஏன்னா எனக்கு நான் டிராஜன் சார் படம் வீராசாமி பண்ணும்போதே அவர் சொன்னார், பிரேமா நீ வந்து காந்திமதி அம்மா மாதிரி நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டிராஜன் சார் சொல்லியிருக்காரு எனக்கு. நான் நினச்சதும் அதுதான், சார் சொன்னதும் அதே தான். அதனால் வந்து எனக்கு ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா காந்திமதி அம்மா. ஏன்னா நம்ம அதே கேட்டகரியில் தான் இருக்கோம், நம்ம ஒரு பெரிய ஐஃபை ஃபிகர் எல்லாம் கிடையாது. காந்திமதி அம்மா வந்து எதை அச்சீவ் பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணாங்க, அங்கேருந்து வந்து எது அவங்க நடிப்பு மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அதே மாதிரி நானும் நடிப்பு மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஆனால் என்னென்னா
எல்லா படத்துலையும் பாருங்க என்னை டேமேஜ் பண்ணியே காட்டுறாங்க, ஒரு நல்ல அழகாகவே காட்ட மாட்டுறாங்க. இப்போ நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா பசி சத்தி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள டேமேஜ் பண்ணியே தான் காட்டுவாங்க. ஆனால் மகளிர் மட்டும் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லை, அவங்கள அவங்க சுடிதார் போட்டுட்டு டிங்கி டிங்கி டிங்கின்னு அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக லொல்லு சபா மாறன் வந்து டிக்கிலோனால இருந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்களோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், உங்களுடைய நட்பு எப்படி இருக்கு இன்னும்? ஆரம்ப காலத்திலேருந்து எப்படியோ அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி நம்மக்கிட்ட வந்து கலாச்சிட்டு நம்மளை வந்து இது பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தாரோ அதே தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போவும் அவர் பக்கத்தில் ஏதாவது போய் உட்காந்து ஐயோ அப்புறம் ஐயோ அங்க போயிட்டிய நீ, அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே மாண்டோஷன் தான் இப்போ வரைக்குமே. செம டேலண்ட் பர்சன் அவரு. ஏன்னா ஒரு ஒரு ஷோ ஒன்று மூலியமா தான் ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சேனல்ல, அது மூலியமா தான் எனக்கு பழக்கம். அப்போ கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாரு, 1000 ரூபாய் சம்பளம் அப்போ எனக்கு. அது இதையும் கேட்கணும் நான், முத முத நீங்க வாங்கின சம்பளம் எவ்வளவு சினிமாவுக்கு வந்து? சினிமாவுக்கு வந்து முத முதல் வாங்கின சம்பளம்னா எனக்கு 500 ரூபாய் வாங்கினேன். அதுக்கப்புறம் 1000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் வல்லவன் படத்துலலாம் 1500 ரூபாய் ஆச்சு. அந்த 1500 ரூபாய் எனக்கு செம்ம ஹாப்பி, 1500 ரூபாய் அப்படின்ற மாதிரி. வண்டி எடுத்துகிட்டு டூ வீலர் தான் வச்சுருந்தேன் அப்போ, ஸ்கூட்டி அப்படியே எடுத்துகிட்டு போவேன். 1500 ரூபாய் அப்போ வந்து தங்கவேல் சார் தான் மேனேஜர். ஷூட்டிங் நிறைய தடவை கேன்சல் ஆகிருக்கு, போயிட்டு அப்புறமேட்டா இன்னைக்கு கிடையாதுன்னு பேக்கப் ஆகிடும். அப்போ கூட எனக்கு அந்த 1500 ரூபாய் கொடுத்துருவீங்களா இல்லை கேன்சல்னு விட்டுருவீங்களா அப்படின்னு வந்து வாங்கிட்டு போமா பாமா ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அதனால கேட்டேன் அப்படின்னா நீ வந்து வாங்கிட்டு போமா அப்படின்றவாரு. அதெல்லாம் நல்ல ஒரு 1500 ரூபாய் சம்பளத்துலேருந்து அப்படியே 5000 ரூபாய்க்கு போயிட்டேன். 5000 ரூபாய், 10000 ரூபாய், 15000 ரூபாய், இப்போ 20000 ரூபாய், 25000 ரூபாய் கிட்ட வாங்குற அளவுக்கு வளர்ந்துச்சு. அப்புறம் நீங்கள் டாப்பிக்கே என்னோட சேலரிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் மாரன் சாரை பற்றி தானே கேட்டுருந்தீங்க, ஒரு நல்ல டேலண்ட் பர்சனு. என்னன்னா அதுதான், சினிமா விட்டு யாருமே சினிமா மோகத்தில் சினிமா தான் வாழ்க்கைன்னு நம்பி இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே சினிமா வந்து கை கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் இப்போ மாரன் சாருக்கும் நடந்தது. இப்போ ஒரு 20 வருஷமாக கிட்டத்தட்ட நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி இந்த ஃபீல்டை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம், வெளில போயிட்டு வேறு வேலை பார்த்தலாம் அப்படின்னாலும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி யோசனையும் வந்திருக்கா, அந்த மாதிரி ட்ரையும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் இந்த சினிமா விட்டு போகணும்னு எப்பயுமே நினச்சதில்லை. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டும் டேரக்டர் தான், அவரும் டேரக்டர் தான், அவர் 2-3 படம் பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய லெவலில் ரீச் ஆகும்ல, இப்போ வரைக்கும் முயற்சிகள் தான் அவருக்கும் போயிட்டுருக்கு. அதனால் சினிமா நமக்கு சினிமா சாப்பாடு தான், சினிமா தான் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் வந்து யாருமே கிடையாது, என்னோடய ஃபேமிலியில் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. நான் தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். என்னென்னா சினிமாவுக்கு வந்தாச்சு, சினிமாவில் ஜெயிக்காமல் போனால் நம்ம ரிலேஷன்ஸ்லாம் தப்பாக நினச்சிப்பாங்க. போனாங்க ஏதோ வந்தாங்க ஏதோ டேரக்டர் கல்யாணம் பண்ணாங்க எதுவுமே இதுவாகாமல் வந்துட்டாங்கன்னு. அதனால் சினிமா விட்டு போகிற மாதிரிலாம் ஐடியா இல்லை. சாகர வரைக்கும் சினிமா தான், சாகரத்துக்குள்ளே ஆச்சி அம்மா மாதிரி, காந்திமதி அம்மா மாதிரி, நம்ம சர்லாக்கா மாதிரி அச்சீவ் பண்ணாமல் சாக மாட்டேன். அவ்வளோதான், சினிமா தான் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு. ஏன்னா நார்மலான ஃபேமிலி தான் நாங்கள், ரொம்ப ஐஃபை ஃபேமிலிலாம் கிடையாது. சினிமாவுக்கு வந்து தான் இப்போ இந்த அளவுக்கு காஸ்ட்யூம்ஸு, சாப்பாடு, காரு, வீடு அப்படின்லாம் இருக்கிறேன்னா அது வந்து சினிமா சாப்பாடு தான். அது வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ டிஆர் சாரோட நீங்கள் வீராசாமி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரோட நடந்த அந்த அவர் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா? ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து அவர் இன்புட்லாம் சொல்லி கொடுத்துருக்காரா என்ன கேட்குறீங்க? அவர் தான் சொல்வார் அந்த இடத்துல, வேறு எதுவுமே இல்லை. டைலாக் பேப்பர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு இதுதான் எடுக்க போகிறோன்றதை மட்டும்தான் அவர் மெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் என்ன சொல்கிறாரோ அதை. ஆனால் செம்ம கேரக்டர், செம்ம, நான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். எனக்கு டிஆர் சாரோடலாம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்டிங்கில் வந்து நான் நிறைய டேரக்டர், பெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் டிஆர் சார்கிட்ட ஒர்க் பண்ண அனுபவம்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. பிரேமா ஒழுங்காக நடிக்கலைன்னா இன்னைக்கு உனக்கு பேட்டா கிடையாது அப்படின்னு. சார் சார் ஓகே சார், ஓகே சார், ஏ பிரேமாக்கு சோர் போடாதீங்கடா அப்படின்னு அந்த மாதிரிலாம் அவர் வந்து நல்லா ஃபன்னியாக ஜாலியாக போகும். ஆனால் டென்ஷன் ஆயிட்டாரு பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது அந்த அளவுக்கு. கட் பண்ணா அப்படியே வல்லவன் அப்பா அவர் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டீங்க, சிம்பு பையன் டைரக்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க. சோ இவர்ட்ட இருந்து ஏதாவது ஸ்பெஷல் குவாலிட்டி நீங்க சேமா பார்த்தது? அதாவது என்னன்னா டிஆர் சார் வந்து யூத்தா இருக்கும்போது ஒரு 20 வயசுல என்ன எப்படி இருந்திருப்பாரு அந்த ஆக்டிவேட்டி தான் அவர்கிட்ட சார்கிட்ட. சேஞ்சஸ்லாம் இல்லை, அவரும் டைலாக் பேப்பர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்பாட்ல வந்து சொல்லி கொடுக்கறது தான். சிம்பு சாரும் அதே மாதிரி தான்.
ஸோ சவரிக்காடு படத்தில் உங்களுடைய ரோல் என்ன? சவரிக்காடு படத்தில் வந்து என்னோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி. அது வந்து ஒரு ட்ராமா டீம். ட்ராமா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் சாருக்கு பேரா, ரோபோ சங்கர் சார் வந்து அடிக்கடி என்னை வந்து கலாட்டா பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது அந்த ட்ராமா டீமுக்குள்ளே வந்து சீண்டிக்கிட்டே இருப்பாங்களே ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதில் வந்து ரோபோ சங்கர் சாரு பார்த்தீங்கன்னா இவர் விஜயகாந்த் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நான் வந்து சரோஜா தேவிக்கு, சரோஜா தேவி அம்மா இருக்காங்களே அந்த கேரக்டர் நான் சரோஜா தேவி கேரக்டர் பண்ணியிருப்போம். அப்புறம் நிறைய ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம், உண்மையான ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சங்கர் பண்ணியிருக்காப்புல அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான் சொல்லிட்டு பேர். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்டு. அவரும் இந்த மாதிரி முயற்சிகள் தேடி அந்த மாதிரி வந்த ஃப்ரெண்டு தான். அவரும் சொன்னார், அக்கா இந்த படம் தான் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, எங்கேயுமே போகல, நான் இங்கே தான் இருக்கேன். அது மாதிரி சூரி சார் பண்ணியிருக்காரு. சூரி சார் தான் வந்து ட்ராமா அந்த 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 டீமோட கேப்டன். அந்த படத்தில், அந்த படத்தில் வந்து சூரி சார் வந்து கேப்டன். அவர் வந்து கேப்டனு, நாங்கள்லாம் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதில் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் படத்தில் வர வண்டி மாதிரி ஒரு வண்டி நாங்கள் வச்சுருப்போம். அந்த வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு அந்த வண்டி இப்படி இப்படி இடிச்சிட்டு மாஸ்டர் ரோபோ சங்கர் சார் சொல்வேன், சூரி சார் கிட்ட சொல்வேன், மாஸ்டர் இவன் சும்மா இடிச்சுக்கிட்டே வரான், இடிப்பியா அவளை, இடிப்பியா அவளை, இடிப்பியா, நீ முன்னாடி வந்து உட்கார், நீ ஏன் அவன் பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்ற மாதிரி நல்லா அவர் ஜாலியாக போச்சு அந்த படம். அக்கா இப்போ அப்கமிங் மூவிஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்கமிங் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யானைன்னு ஒரு படம், நம்ம ஹரி சாரோட படம், சாரோட படம். அதுக்கப்புறம் சபாபதி முடிச்சாச்சு நம்ம சந்தானம் சார் படம். இடியட் முடிச்சு வச்சுருக்கேன், எங்கள் குருநாதர், குருநாதர் அவரோட படம் இடியட்டு, மிர்ச்சி சிவா படம். இவரது ஜல்சான்ட்டு ஒரு படம் பண்ணுறேன், கல்யாண் சார் டைரக்ஷனு. அதுக்கப்புறம் பொய்க்கால் குதிரை, அப்புறம் ஜுவாலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறேன். இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்கமிங்கில். ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களை நினச்சே யா ஓகே நான் பிரேம பிரியா அப்படின்ற சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு அது என்ன சொல்லுவீங்க? சந்தோஷப்படணுன்ற விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒன்றே ஒன்று ரொம்ப ஹாப்பி அப்படின்னா, எல்லா ஆர்டிஸ்டோடையும், எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடையும் நான் நடிச்சிருக்கேன். எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும், இப்போ இருக்கிற யோகி பாபு சாராக இருக்கட்டும், சூரி சாராக இருக்கட்டும், நம்ம இப்போ மாறன் சார், அதுக்கப்புறம் ஷேஷு, கோதண்டம், எல்லாரோடையுமே நடிச்சிருக்கேன். முல்லை, நான் நடிக்காத காமெடி ஆர்டிஸ்ட்டே இல்லை. கஞ்சா கருப்பு சார், அதுக்கப்புறம் இவர் அப்புக்குட்டி, அப்புக்குட்டிக்கு ஜோடியாக கூட விருந்தாளின்னு ஒரு படம் பண்ணியிருப்பேன். எல்லாரோடையுமே நடிச்சிருக்கேன். எல் இப்போ எந்த காமெடி ஆர்டிஸ்ட்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வர டிஎஸ்ஆர், டிஎஸ்ஆர் இருக்கார்ல ஃபேட்டாக, நம்ம அவர், நம்ம செந்தில் அண்ணன், எல்லாரோடையுமே நடிச்சிருக்கேன். நான் நடிக்காத காமெடி ஆர்டிஸ்ட்டே இல்லை. இனிமேல் புதுசாக வர யாராவது காமெடி ஆர்டிஸ்ட் வந்தால் தான் நான் நடிக்க முடியாது. ஏன்னா சதீஷோட கூட நடிச்சிட்டேன் நான். எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்குமே பிரேம பிரியான்னு சொன்னீங்கன்னா தெரியும், அந்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. அப்போ சினிமாவுக்கு வந்து ஏதோ ஒரு சாதிச்சிருக்கோன்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஆனால் எனக்கான ஸ்கோப் இன்னும் கிடைக்கல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அச்சு பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட்டு, என்ன செக்மெண்ட் அப்படின்னா, நான் வந்து டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை பற்றினது வந்து நான் ஒரு கேள்வி தான் கேட்பேன், அது நீங்கள் 5 செகண்ட்ஸ்க்குள்ள நான் கேட்குற விஷயத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். அந்த அளவுக்கு என்ன நம்புறீங்க, புத்திசாலின்னு? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்களேன், நான் கேட்குறேன், அது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க. ஓகே, 5 ஃபுட் ஐட்டம் சொல்லுங்க சாப்பிட்றது. 5 செகண்ட்ஸ்க்குள்ள ரெடியா? ரெடி, ஓகே, ரெடி, ஸ்டார்ட். சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக். அதுக்கப்புறம் இதுதான் செக்மெண்ட். ஓகே ஓகே, போலாமா? ஓகே. 5 சூப்பர் ஸ்டார் படம். ஓகே, ராஜா தி ராஜா, படிக்காதவன், குசேலன், சந்திரமுகி, மனிதன். 5 செகண்ட் முடிஞ்சு மேலே போயிடுச்சு, சாரி. நீ நல்லா பண்ணீங்க. சரி, இதுவும் நான் வார்ம் அப் ரவுண்டாக எடுத்துக்கிறேன். ஓகே ஓகேவா? டன், ரெடி. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நடிச்ச 5 படம் டக்குன்னு சொல்லுங்கள். ஏபிசிடி, பம்பர கண்ணாலே, மணிதன், பிரம்மா.com, சிங்கம். ஓகேவா? நெக்ஸ்ட், 5 ஸ்வீட் நேம். 5 ஸ்வீட் நேம். ஓகே, உமா மகேஸ்வரி, ஜெயலட்சுமி, சுந்தரகணேசன், பவானி, குமரேசன். ஆக்சுவலாக நான் திருப்பி சொன்னேன், அக்கா வேற திருப்பின்ற மாதிரி அந்த காமெடிக்கு போயிட்டாங்க. ஸ்வீட் இது இப்போ நம்ம ஸ்வீட் ஸ்வீட் மறுபடியும் போலாமா? நல்லா போதுப்பா. ஆனா நீங்க அடிக்கடி வந்து கொஸ்டின்
வாங்கிடுறீங்க அதான் வந்து எனக்கு ஃபீலிங்காக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ரெடி அஞ்சு ஸ்வீட் நேம் ஸ்டார்ட் குலோப்ஜாம் பால்கோவா ஜாங்கிரி லட்டு ஓகே முடிச்சிட்டாங்கப்பா அஞ்சு சந்தானம் சார் படம் ரெடியா ஸ்டார்ட் நீங்க ஒரு டைம் விட்டு குடிப்பீங்க தோப்பீங்க உங்களுக்கு ஒரு டேரக்ட் கொடுத்து அழகா ஹீரோ பண்ணதா இல்ல வந்து சந்தானம் சார் படம் எது வேணாலும் சொல்லுங்க ரெடியா வல்லவன் ஒரு கல் ஒரு கண்ணாடி இனிமேல் அப்படி தான் நீங்க சொல்லி முடிச்சிடுங்க நான் பை முடிச்சு எண்ணிட்டேன் சோ இந்த கேம் செக்மெண்ட் எதுக்கு வெச்சோம் அப்படினா வந்து இதுல நீங்க எதுலயாவது வந்து ஒரு செக்மெண்ட்ல தோத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு டேர் நீங்க நடிச்ச படத்துல இருந்தே ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கொடுத்து டைலாக் கொடுத்து பண்ண வைக்கலாம் அப்படின்ற கதை அந்த செக்மெண்ட் விளாண்டோம் நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க இருந்தாலும் நீங்க பண்ணிதான் ஆகணும் ஓகே அதுக்கு என்ன தாராளமா பண்ணிட்டே போச்சு பம்பர கண்ணாலை படத்துல இருந்து பண்றேன் வடிவ சார் வந்தானே யார் அவருன்னு கேட்டேன் நான் கேக்குறேன் அந்த சார் அந்த டைலாக் ஓகே கேளுங்க ஏய் யார் அவன் அவரு பாஸ்கர் சும்மா பாத்துட்டு போறாரு இது உன் வீட்டுக்காரங்க தெரியுமா டைலாக் மட்டுடே ஐயோ டைலாக் மட்டுடே சோ சோ நீங்களும் வந்து சூரி சார் மாதிரியும் வடிவேல் சார் மாதிரியும் விவேக் சார் மாதிரியும் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க காதி மதி அம்மா மாதிரி ஆச்சி மனோரமா மாதிரி நான் ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படினு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா தமிழ் சினிமால அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய சார்பாகவும் டூரிங் டாக்கி சார்பாகவும் வந்து ரசிகர்கள் சார்பாகவும் வந்து உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் थैंक यू ரொம்ப நன்றி நான் கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப மொக்கத்தனமா நிறைய மொக்க பண்ணிருந்தேனா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டிட்டு இருந்தீங்க டூரிங் டாக்ஸ்க்கு நானும் நன்றி தெரிவிச்சிக்கிறேன்